பரிசுத்தம்னால செப்பரேட் பண்ணுறதான். நீ பரிசுத்தமாயிரு அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம், நீ வந்து எல்லார மாதிரி இருக்காத, வேற விதமாக இருன்னு அர்த்தம். மற்றவர்களிடத்துலேருந்து பிரிந்திரு, வித்தியாசமாயிரு, வித்தியாசமான எண்ணம் கொண்டவனாயிரு, வித்தியாசமான வாழ்க்கையை கொண்டவனாயிரு, அதான் பரிசுத்தம். அவர் வார்த்தையா பயமில்லை என்னிலே, அவர் வார்த்தையா அழிவில்லை மண்ணிலே, அவர் வார்த்தையா ஐஸ்வர்யம் வாழ்விலே, அவர் வார்த்தையா சுகமென்றும் பூவிலே, அவர் வார்த்தையா ஜெயமாய் முன்னேறுவே, அவர் வார்த்தையா மீட்பை பெற்றே, அவர் வார்த்தையா ஜெயமாய் முன்னே, லேவியராமம் 25 அதிகாரம். எப்படி நம்ம தேவனுடைய இந்த பொருளாதார சட்டங்களை நல்லா விளங்கிக்கிட்டு அதன் உள்நோக்கம் என்னன்னு விளங்கிக்கிட்டு அதை நம்ம பின்பற்றணுங்கிறத இது நல்ல தெளிவாக காண்பிக்கிறது. ஏற்கனவே 19 அதிகாரத்திலிருந்தும் லேவியராமம் 15 அதிகாரத்திலிருந்தும் நிறைய பொருளாதார சட்டங்களை வாஸ்து காமிச்சேன். 19 அதிகாரத்தில் அந்த ஓரத்தெல்லாம் வெட்டாதுன்னு சொல்லியிருக்குது, இல்லை ஏழை ஏழையும் சாப்பிட்றதுக்காக. 15 அதிகாரத்தில் லேவியராமத்தில் என்ன சொல்லியிருக்கு, அங்கே 7வது வருஷம் விடுதலை வருஷமாக இருக்க கிடையாது, கடனெல்லாம் மன்னிச்சு விடுன்றிருக்குது, இப்படிப்பட்ட சட்டங்கள்லாம் வாஸ்தேன். அந்த சட்டங்களுடைய நோக்கம் என்ன? அந்த சட்டங்களுடைய நோக்கம் வேறு ஒன்றும் இல்லைங்க, ஆதியில் தேவன் எல்லாத்தையும் நிறைவாய் உண்டு பண்ணி ஒரு மனுஷனுக்கு அவ்வளோ பண்ணி அவன் அதை அனுபவிக்கணும்னு அவனை அங்கே வச்சார். இதுதான் மனுஷனுக்கு இருக்க வேண்டிய நிலைன்னு அன்றைக்கே காமிச்சிட்டாரு. அந்த நிலைக்கு தான் திரும்ப மனுஷனை கொண்டுடுறாரு. இந்த ஓட்டாண்டிகளை, இந்த ஒன்றும் இல்லாமல் போன அடிமைகளாய் போன எகிப்து தேசத்தில் மாட்டிக்கொண்ட இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அதிலிருந்து விடுவித்து மறுபடியும் அந்த நிலைக்கே கொண்டு வர்றாரு. அப்போ பொருளாதார சட்டம் எதுக்கு கொடுக்குறாரு? இப்படிப்பட்ட பொருளாதார சட்டம்லாம் அவருடைய சித்தம் வந்து இவன் நல்லா இருக்கணும், எல்லா நல்லதையும் அனுபவிக்கணும், ஏராளம் தாராளமாக எல்லாத்தையும் சாப்பிடணும் இருக்கணும்னு.
அது யாருக்கும் குறைவுபடக்கூடாது. ஒருத்தனாவது அதை மிஸ் பண்ணிடக்கூடாது. ஒருத்தனுக்காவது அது இல்லாமல் போயிடக்கூடாது. ஒரு பத்து பேர் சாப்பிட்டு இன்னொரு 100 பேரை விட்டுறக்கூடாது. அப்படிங்கிறதுனால தான் இந்த பொருளாதார சட்டங்கள், அதான் ஸ்பிரிட் ஆஃப் த லா. ஒருவனும் விடப்பட்டு விடக்கூடாது. அந்த செழிப்பின் அந்த ஏணியில் ஏறி எல்லாருமே உச்சத்துக்கு வரணும், எல்லாருமே மேலே இருக்கணும், கீழே இருக்கக்கூடாது. மேலே இருக்கிறத பற்றி பேசணும் இல்லையா, பணம் வரும் கீழாயிராமல் மேலாக மாத்திரம் இருப்பா. எல்லாரும் மேலே வரணுன்ற நோக்கத்தில் தான் கீழே இருக்கவனுக்கு எப்படி கை கொடுக்கறதுன்றது தான் இந்த சட்டமே. ஏன் அவனுக்கு கை கொடுக்கணும், அவனையும் அந்த நல்ல நிலை கொண்டு வரணும். ஏன்னா அவனை பற்றி கர்த்தர் கரிசனை உள்ளவராக இருக்கிறார், அவன் மேலே இறக்கம் உள்ளவராக இருக்கிறார். எல்லா பொருளாதார சட்டங்களும் வெறும் டெவலப்மெண்ட் அல்ல, டெவலப்மெண்ட் வித் ஸ்பிரிட் ஆஃப் கம்பாஷன். அதாவது மேம்பாடு அவசியம், ஆனால் மேம்பாடு வந்து எப்படிப்பட்ட மேம்பாடாக இருக்கணும், ஒரு சிலர் மேலே போகிறதில்லை, எல்லாருமே மேலே போகிறத என்ஷூர் பண்ணணும், அதை நிச்சயப்படுத்தணும். ஒருவனாவது கீழே விட்டு விடப்படக்கூடாது. ஒருத்தனும் வாளாகவோ அல்லது கீழாகவோ இருந்துடக்கூடாது. எல்லாரையும் கொஞ்சம் தூக்கி மேலே நம்ம கூட கொண்டு போயிடணும். எல்லாருமே மேலே இருக்கணுன்றது தான் இந்த ஸ்பிரிட் ஆஃப் த லா. இருக்கீங்களா? அப்போ அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் பாருங்கள். ஏன் அதுதான் கர்த்தருடைய சித்தம், அந்த ஏராளம் தாராளம், அதை மனுஷன் அனுபவிக்க வேண்டும், அதில் வாழ வேண்டும், ஒருவனும் எளியவன் இருக்கவே கூடாது. இதுதான் கர்த்தருடைய விஷன். கர்த்தர் ஒரு தரிசனத்தோடு இருக்கிறார். பாருங்கள், பெற்றோராக இருக்கிற நீங்கள் ஒரு தரிசனம் வச்சுருப்பீங்க உங்கள் பிள்ளைகளுக்கு, என் பிள்ளை எப்படி படிக்க வைக்கணும், இந்த வேலைக்கு அனுப்பணும், அவன் நல்லா இருக்கணும்னு ஒரு தரிசனத்தோடு தானே வேலை செய்கிறீங்க. அதுக்காக தானே நல்ல பள்ளிக்கூடம் அனுப்புறீங்க, காலேஜ் அனுப்புறீங்க, நல்லா சொல்லித்தரீங்க, புத்திமதி சொல்கிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. எதுக்கு? நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. கர்த்தர் ஒரு விஷன் இல்லாதவன்றீங்களா? ஒரு பெரிய தன்னுடைய குடும்பத்தை குறித்து ஒரு பெரிய விஷனை கர்த்தர் வச்சுருக்கிறார், பெரிய நோக்கத்தை கர்த்தர் வச்சுருக்கார். நம்மளாம் நல்லா இருக்கணுன்ற ஒரு பெரிய நோக்கத்தை வச்சு தான் வேலை செய்கிறாரு. அந்த நோக்கம் என்ன? அவர் எல்லாவற்றையும் நல்லதாக உண்டாக்கியிருக்கிறார், இவனுக்காக தான் உண்டாக்கியிருக்கிறார், நமக்காக மனு வர்க்கத்துக்காக தான் அதை உண்டாக்குனார். எல்லாத்தையும் இவர்கள் பெற்று அனுபவித்து நன்றாக வாழ வேண்டும்ன்றது தான் கர்த்தருடைய நோக்கம். சரி, அதுக்காக இந்த சட்டம், இந்த சட்டத்தையும் இதன் நோக்கத்தை புரிஞ்சுக்கணும் பாருங்கள். நோக்கத்தை புரிஞ்சுட்டு தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க, அதை விளக்க போகிறேன். இன்றைக்கி லேவியராகமம் 25 திருப்போம். முதலாம் வசனத்திலிருந்து, கர்த்தர் சீனாய் மலையில் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்திலே நீங்கள் போய் சேர்ந்திருக்கும் போது தேசம் கர்த்தருக்கென்று ஓய்வு கொண்டாட வேண்டும். 6 வருஷம் உன் வயலை விதைத்து உன் திராட்சை தோட்டத்தை கிளை கழித்து அதன் பலனை சேர்ப்பாயாக. 7வது வருஷத்திலோ கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் ஓய்வு தேசத்தில் ஓய்வு தேசத்திற்கு இருக்க வேண்டும். அதில் உன் வயலை விதைக்காமலும் உன் திராட்சை தோட்டத்தை கழிக்காமலும் தானாய் விளைந்து பயிரானது அறுக்காமலும் கிளைக்களிக்காதே விட்ட திராட்சை செடியின் பழங்களை சேர்க்காமலும் இருப்பாயாக. தேசத்துக்கு அது ஓய்வு வருஷமாக இருக்க கடவுது. நிலத்தின் மேலே கூட அவர் இறக்கம் உள்ளவராக இருக்கிறார். இல்லைன்னா நிலத்தையும் புளிஞ்சு எடுத்துருவான். ஆமாம், 3 போகம் விளையதாக்கும் அவன் போட்டு 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 எடுத்து ஒரு நாளும் பிரேக் விடாமல் கத்த சொல்கிற லீவ் விடு 1 வருஷம்ன்ற. அவனுக்கு என்னென்ன லீவ் விட்டால் 1 வருஷம் இறங்கி வருமானம் குறைஞ்சிருமே, அந்த 1 வருஷம் சம்பாதிக்க வேண்டியது போயிடுமே. கத்த சொல்கிறாரப்பா, அப்புறம் சொல்கிறாரு பாருங்கள், பின்னால் வர்ற வசனம் 19வது வசனத்தில் பார்த்து சொல்கிறாரு, நான் செய்கிறது தயவுசெய்து செய்ய திருப்தியாய் சாப்பிட்டு சுகமாக இருப்பாயின்றார். ஒன்றும் குறையாது. நீ லீவ் விடுறதுனால 50வது வருஷம் லீவ் விட சொல்கிறேன், நேரத்துக்கு மனுஷனுக்கு எல்லாத்துக்கும் விடு, பயப்படாத. லீவ் விட்டதுனால செத்து போயிட மாட்டேன், லீவ் விட்டதுனால இப்போ தரித்திரம் ஆகிட போகிறேன், லீவ் விட்டதுனால வருமானம் பெருசாக குறையும்னு நினைக்காத. நீ லீவ் விட்டதுனால நல்லா இருக்க போகிற, சுகமாய் குடியிருப்பாய், தேசத்தில் திருப்தியாய் சாப்பிடுவாய் அப்படிங்கிறாரு. பாருங்கள், அதனால தான் பாருங்கள் இந்த 7வது நாள் ஓய்வு நாள்ன்றது வந்து கத்தர் கொண்டு வந்த சிஸ்டம். யூனியன்லாம் வர்றதுக்கு முன்னாடி அவர் கொண்டாந்துட்டார், யூனியன் ஒன்று கொண்டாடல, அவர் கொண்டாந்தார் 7வது நாள் ஓய்வு நாள் வேணும் மனுஷனுக்கு. உலகத்தில் எந்த தேசத்துலையும் அப்படி ஒரு சட்டம் கிடையாதான் பாருங்கள். ஆதிகாலத்தில் எல்லா தேசத்துலையும் 7 நாளும் உழைச்சாருங்க, 7 நாளும் உழைச்சாதான் சாப்பிட முடியும். இன்றைக்கி உழைச்சாதான் இன்றைக்கி சாப்பாடுங்கிற நிலைதான் உலகம் முழுக்க இருந்தது. ஒரு ஆளாலையும் கற்பனை பண்ணி பார்க்கல, பார்க்க முடியல. 6 நாள் உழைச்சி 7 நாள் சாப்பிட முடியுங்கிறத கர்த்தர் சொல்கிறாரு. நீ உலகத்துக்கு முன்னால் ஒளி விட்டு பிரகாசிக்கிற ஒரு ஒளியாயிரு, இஸ்ரவேல் தேசத்தை சொல்கிறாரு. காமிக்கணும் அவனுக்கு எப்படின்னு. நீ வந்து வெறும் உழைப்பினால் சாப்பிடல, என்னுடைய ஆசீர்வாதத்தினால் சாப்பிட்றேன்னு. ஆகவே 6 நாள் உழை, 7வது நாள் லீவ் விடுனாரு. விட்டாங்க பாருங்கள், எல்லா தேசத்தை காட்டிலும் பெரிய பணக்கார தேசமாக இது வளர்ந்தது. எல்லாருக்கும் ஆச்சரியம், என்னடா 6 நாள் வேலை செஞ்சு அவ்வளோ பணக்காரனாக இருக்காங்க.
அது ஏன்னா கர்த்தருடைய பிரின்சிபல்ஸ். பொருளாதார சட்டத்திட்டங்கள் அன்றைக்கே கொண்டாந்துட்டார் பாருங்க. எவ்வளோ மனுஷனுக்கும் லீவு, மிருகங்களுக்கும் லீவு, நிலத்துக்கும் லீவு, எல்லாத்துக்கும் லீவுன்றார். தேசத்தின் ஓய்வில் பயிராகிறது உங்களுக்கு ஆகாரமாக இருப்பதாக ஆறு. உன் வேலைக்காரனுக்கும் உன் வேலைக்காரிக்கும் உன் கூலிக்காரனுக்கும் உன்னிடத்தில் தங்குகிற அந்நியனுக்கும் உன் நாட்டு மிருகத்துக்கும் உன் தேசத்தில் இருக்கிற காட்டு மிருகத்துக்கும் அதில் விளைந்திருப்பதெல்லாம் ஆகாரமாய் இருப்பதாக. சில பாருங்க, வாரத்தில் ஒரு நாள் கூட லீவ் கொடுக்க மாட்டாங்க. மனுஷன் கையில் சட்டம் இருந்ததுன்னா அவன் கொடுக்கவே மாட்டான். அதனால தான் நம்ம சட்டம் போட வேண்டியதாக இருக்குது. அன்றியும் ஏழு ஓய்வு வருஷங்களான ஏழு ஏழு வருஷங்களை எண்ணுவாயாக. அந்த ஏழு ஓய்வு வருஷங்களும் 49 வருஷமாகும். அதாவது ஏழு வருஷம் ஏழு வருஷம் ஏழு வருஷம் கணக்கு போட்டு ஏழாவது வருஷம்லாம் அப்படி கொண்டாடிட்டு ஏழு ஏழு வருஷம் எண்ணி 49 வருஷம் ஆகிடுது இல்லையா. அப்பொழுதும் ஏழாம் மாதம் 10ஆம் தேதியில் எக்காலம் துணிக்கப்படி செய்ய வேண்டும். பாவ நிவாரண நாள் உங்கள் தேசமெங்கும் எக்கால சத்தம் துணிக்கும்படி செய்ய வேண்டும். 50ஆம் வருஷத்தை பரிசுத்தமாக்கி தேசமெங்கும் அதன் குடிகள் எல்லாம் விடுதலை கூற கடவர்கள். அது உங்களுக்கு யூபிலி வருஷம். அதிலே உங்களில் ஒவ்வொருவரும் தன் தன் காணியாட்சிக்கும் தன் தன் குடும்பத்துக்கும் திரும்பி போக கடவன். அந்த 50ஆம் வருஷம் உங்களுக்கு யூபிலி வருஷமாக இருப்பதாக. அதிலே விதைக்காமலும் தானாய் விளைந்து பயிரானது அறுக்காமலும் கிளை கழிக்காமலும் விடப்பட்ட திராட்சை செடிகள் பழங்களை சேர்க்காமலும் இருப்பீர்களாக. இன்னும் போயிட்டே இருக்குது. இது வந்த இந்த சாப்டர் முழுக்க இந்த 50ஆம் வருஷமாகிய யூபிலி வருஷத்தை குறித்ததாய் இருக்கிறது. இந்த முழு 25ஆம் அதிகாரமும் இந்த யூபிலி வருஷம் என்கிற இந்த 50ஆம் வருஷத்தை குறித்ததாக இருக்கிறது. ஒவ்வொரு 50ஆம் வருஷமும் என்ன பண்ண சொல்கிறாரு, அதை பரிசுத்தமாக்கினா நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை பரிசுத்தம் என்று கர்த்தர் சொல். பரிசுத்தமாக்கினா அதை தனியாக எடுத்து வச்சிருந்த 50ஆவது வருஷத்தன்றார். செப்பரேட் பண்ணு, பரிசுத்தம்னாலே செப்பரேட் பண்ணுறதான். நீ பரிசுத்தமாயிரு அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், நீ வந்து எல்லோரும் மாதிரி இருக்காத வேறு விதமாக இருன்னு அர்த்தம். மற்றவர்களிடத்துலேருந்து பிரிந்திரு, வித்தியாசமாயிரு, வித்தியாசமான எண்ணம் கொண்டவனாயிரு, வித்தியாசமான வாழ்க்கையை கொண்டவனாயிரு, அதுதான் பரிசுத்தம் அவர் சொல்கிறாரு. அந்த 50ஆம் வருஷத்தையே மற்ற எல்லா வருஷத்தை போல வாழாமல் அதை வித்தியாசமான ஒரு வருஷமாக கொண்டாடுங்கன்றார். அதில் என்ன பண்ணணும் அப்படின்றதையும் அவர் சொல்கிறார். அந்த 50ஆவது வருஷத்தினுடைய விசேஷம் என்னன்னா ரெண்டு காரியம். அதிலே உங்கள் ஒவ்வொருவனும் தன் தன் காணியாட்சிக்கும் தன் தன் குடும்பத்துக்கும் திரும்பி போக கடவுள்னு 10ஆம் வசனத்தில் சொல்லப்படுது. இதன் அர்த்தம் என்ன, ஒவ்வொருவனும் தன் தன் காணியாட்சிக்கு திரும்புறதுனா என்ன, ஜனங்க வந்து நிலத்தை அடமானம் வச்சுருப்பாங்க, அடமானம் வச்சு அந்த நிலத்தை இழந்திருப்பாங்க, திரும்ப கட்ட முடியாமல் பல்வேறு சூழ்நிலை இல்லாத பாருங்கள். ஜனங்க ஏழையாகிறது வந்து பல்வேறு சூழ்நிலைகள், திடீர்னு ஒரு வியாதி அல்லது ஏதோ ஒரு காரியம் ஒரு அசம்பாவிதம் அவருடைய வாழ்க்கையில் நடந்துருது. அதனால் எல்லாத்தையும் இழந்து தவிக்கிற மக்கள் இருக்கிறாங்க இல்லையா. அவங்க ரொம்ப நல்லவர்களாக இருந்தாலும் சில சூழ்நிலைகள் வந்து அப்படி ஆக்கி விட்டுருது மனுஷனை. அப்போ அப்படி ஏழைகளானவர்கள், சொத்தெல்லாம் இழந்தவர்கள், சொத்தெல்லாம் எப்படி வந்தது இவங்களுக்கு சொல்லுங்கள். கானான் தேசத்தில் வந்து இவர்கள் சேர்ந்தபோது யோசுவாவின் காலத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல தேசத்துக்குள்ளே நுழைஞ்சாங்க. நுழைஞ்ச போது பங்கிட்டு கொடுத்தாங்க இல்லையா. பங்கிட்டு கொடுத்தார் கர்த்தர் எல்லா இவர்களுக்கு, மத்தியில் இருக்கிற எல்லா ட்ரைப்ஸுக்கும் பங்கிட்டு கொடுத்தார். அடிமைகளாக இருந்த எல்லாரையும் லேண்ட் ஓனர்ஸாக மாற்றினார். அத்தனை பேரையும் நல்லா ஆட்சின்றீங்களா. ஒன்றுமே இல்லாமல் பிச்சைக்கார கோலத்தில் இருந்த அத்தனை பேரையும் வெளியே கொண்டு வந்தது மட்டும் இல்லை, கொண்டாந்து அவ்வளோ பேரையும் லேண்ட் ஓனர்ஸ் ஆகிட்டார். எல்லாருக்கும் லேண்டு பங்கிட்டு கொடுக்கப்பட்டது. எவ்வளோ டீட்டெயிலான பேர்லாம் சொல்கிறாங்க பாருங்கள், இந்தந்த குடும்பத்துக்கு இது, இந்தந்த ட்ரைபுக்கு இது அப்படின்னு சொல்லி பங்கிட்டு கொடுத்து, கொடுத்தது மட்டும் இல்லை அவருக்கு தெரியும், கொடுக்கும்போதே தெரியும். நம்ம கூட தெரியும் இல்லையா, சில பசங்களுக்கு கொடுத்தா முத வேலையை அதை விற்றுட்டு ஒன்றும் இல்லாமல் ஆத வரைக்கும் விட மாட்டான். கொடுத்தீங்க கையில் அதில் பாதி பேர் நல்லா வந்துடுவாங்க. கொடுத்து அதை வச்சு நல்லா மேலே வர ஆளுகள்லாம் இருக்கிறாங்க, ஏன்னா புத்தி இருக்குது நல்லா. இன்னொரு பாதி பேர் இருக்கானே அவன் என்னன்னா எப்படா விற்கலான்னு காத்திருப்பான். நீங்கள் வச்சுருக்கும்போது சொல்ல விற்று கூட அப்படிமா விட மாட்டான். விற்று கொடுக்குற வரைக்கும் உங்களையும் நடத்திட்டு கொண்டு வரைக்கும் விட மாட்டான். அந்த மாதிரி இருக்காங்க பசில ஆளுங்க. அதனால் விற்று கொடுக்குறதுங்கிறது அது ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்கும். அந்த காலத்துலேயே அப்படி தான் இருந்தாங்க போல இருக்குது. அதனால் கத்தர் லேண்டை கொடுக்கும்போது எவ்வளோ நல்ல தகப்பன்னு பாருங்கள், ஒரு ப்ரொட்டக்ஷன், இன்பில்ட் ப்ரொட்டக்ஷனை உண்டாக்குறாரு. என்றைக்குமே சரித்திரத்திலே சந்ததி சந்ததியாக இவனும் இவனுடைய சந்ததியும் அந்த நிலத்தை இழக்கவே முடியாது. என்ன அடமானம் வச்சாலும் அடமானம் வைக்கிறவங்கிட்ட போனால் அவன் கணக்கு போட்டு தான் கொடுப்பான். ஏழாம் வருஷம் எப்போ வருது
என்னை விட்டு திருப்பி கொடுத்துருந்தது. அந்த 7 வருஷத்துக்கு வேண்டிய விதம் மட்டும் அனுபவிக்கலாம். 50வது வருஷம் எப்போ வருது? 50வது வருஷத்துக்கு ரொம்ப காலம் இருந்ததுன்னா அது கொஞ்சம் அதிகமாக கொடுப்பான் கடன். கொஞ்சம் காலம் இருந்ததுன்னா அவன் கணக்கு போட்டுருவான், 1 வருஷத்துக்கு எவ்வளோ அறுவடை, அது இத்தனை வருஷத்துக்கு நான் அறுவடை சம்பாதிக்கலாம், அது அறுவடை எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் திரும்பி அவனுக்கு தான் கொடுக்கணும். அதனால் ஏழை ஆகவே முடியாது, நிலம் இல்லாதவனாக மாறவே முடியாது, சொத்தை இழக்கவே முடியாது. அப்படி ஒரு ப்ரொடெக்ஷனை வச்சு கொடுத்துட்றாரு பாருங்க கத்தர். கொடுக்கும்போதே எத்தனை பேர் சொல்றீங்க கத்தர் நல்லவர்னு? ஆனால் அந்த உள் நோக்கத்துக்கு அவனுக்கு உள் நோக்கம் என்ன? இவன் கொடுக்குறவன் இழந்து தவிக்கவே கூடாது, நிரந்தரமாக இது இழந்துடக்கூடாது. ஒரு வேறு சில சூழ்நிலைகள்னால அவன் கடன் வாங்க வேண்டியது வந்துடலாம், கொஞ்சம் கஷ்டப்படலாம் கொஞ்ச நாளைக்கு, அது கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் இருக்கணும், நிரந்தரமாக மாறக்கூடாது. அவன் சந்ததியை தரித்திரத்தில் மூழ்கிடக்கூடாது, அடிமைத்தனத்தில் மூழ்கிடக்கூடாதுன்னு சொல்லி தான் இப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை கொடுக்குறார். என்ன அருமையான சட்டம் பாருங்க. அப்போ கடன் வாங்கிறது கொடுக்கறது பேங்கிங்கெல்லாம் நடக்குது, பேங்க் இருக்குது, கடன் வாங்குறவங்க லோன் போடுறவங்க இருக்கிறாங்க, எல்லோரும் இருக்காங்க. சிஸ்டம் கொஞ்சம் ரொம்ப ப்ரொடெக்டட் சிஸ்டம், ஒரு கம்பேஷனட் சிஸ்டம். அந்த சிஸ்டமில் வந்து பயப்பட வேண்டியதில்லை, வாங்கினா பத்திரத்தை கொடுத்தா அவ்வளோதான் போச்சு அப்படிங்கிற மாதிரி கிடையாது. கண்டிப்பாக திருப்பி வந்தாகணும்னு ஒரு சிஸ்டத்தை உண்டாக்குறார். அதான் அதனுடைய அர்த்தம். அவனவன் தன் காணி ஆட்சிக்குனா தன்னுடைய நிலம் வீடு சொத்துக்கு திரும்ப கடவன். இழந்து போய் அதை இழந்து போய் வெளியே எங்கேயோ போய் உட்காந்துருந்தான்னா 50வது வருஷம் அவனுக்கு ரொம்ப சந்தோஷமான மகிழ்ச்சிகரமான ஒரு வருஷம், பட்ட கஷ்டங்கள்லாம் தீந்து திரும்பி வர்ற வருஷம் இல்லையா. ரெண்டாவது, அவன் தன் குடும்பத்துக்கு திரும்ப கடவன் இருக்குது. இந்த குடும்பத்துக்கு திரும்புறதுன்னா என்ன? குடும்பத்துக்கு திரும்புறதுன்னா சிலர் அடிமைகளாகவே போயிடுவாங்க, நிலத்தையும் இழந்து அது கூட ஈடுகட்ட முடியாது. ஏன்னா அவன் வட்டி மேலே வட்டி போட்டு வட்டி குட்டி போட்டு இப்படி வளர்ந்து பெருகிடுது இல்லையா. அதனால் அவன் நிலத்தை கொடுத்தா மட்டும் போதாது, அவன் அடிமையாகவே போய் அவன்கிட்ட காலம் பூரா வேலை செய்ய வேணும். அந்த மாதிரி ஒரு அடிமைத்தனத்தில் போய் நுழைஞ்சிடுறாங்க. அந்த அடிமைத்தனத்திலேருந்து விடுதலையாகி அவனவன் தன் குடும்பத்துக்கு போகிறது தான் சொல்லுது. அவனவன் தன் சொத்துக்கு திரும்புகிறான், அவனவன் தன்னுடைய சுதந்திரத்துக்கு திரும்புகிறான், ஃப்ரீ ஆகிறான். திரும்பவும் அடிமைத்தனத்திலேருந்து திரும்ப தன்னுடைய குடும்பத்துக்கு அவன் திரும்பி போகிறான், சுதந்திரமான மனுஷனாக திரும்பி போகிறான். இந்த ரெண்டு காரியம், சொத்துக்கு திரும்ப கிடைக்குது, தனி மனிதனின் சுதந்திரம் திரும்ப கிடைக்குது, அடிமைத்தனத்திலேருந்து விடுதலை கிடைக்குது. இதுதான் அந்த யூபிலி வருஷத்தின் விசேஷம். 61வது அதிகாரத்தை எடுங்க. ஏசாயா தீர்க்க தரிசனமே மேசியாவின் தீர்க்க தரிசி, மேசியாவை குறித்து வரப்போகிற ரட்சிப்பை குறித்து தீர்க்கதரிசன் சொல்கிறார். பல ஏசாயாவில் பல பகுதிகள் பாருங்க, அருமையான பகுதிகள். இயேசுவின் மூலமாக உண்டாக போகிற ரட்சிப்பை நமக்கு அந்த தீர்க்க தரிசி அற்புதமாக சொல்கிறார். இயேசு வர்றதுக்கு 800 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே பலவிதமாக அதை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்கிறார். அதில் ஒரு விதம் இது, இங்கே பாருங்கள், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுபைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும். எப்படி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறுமைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு விடுதலையும் கட்டவிழ்த்தலையும் சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறதையும் சொல்லிட்டு கூறவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரி கட்டும் நாளையும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். என்னத்தை சொல்றாரு மேசியா தீர்க்கதரிசி? இயேசு வரும்போது எப்படி தேவன் ஆவியானவர் அவர் மேலே இருப்பார், அவர் அபிஷேகம் பண்ணுவார், அவர் வந்து இருதய நொறுங்குண்டவர்கள் காயம் கட்டி சிறுமைப்பட்டவர்களுக்கு விடுதலையை சொல்லி கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறி கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை அவர் பிரஸ்தாபப்படுத்துவார் என்று சொல்கிறார். இந்த அனுகிரக வருஷம்னா எதை குறிக்கிறது, எதை பற்றி நீங்கள் சொல்கிறாங்க? அனுகிரக வருஷம்னா அந்த யூபிலி வருஷத்தை குறித்து தான் இங்கே கர்த்தருடைய அனுகிரக வருஷம்னு சொல்கிறாங்க. லேவியராம் 25 வரும்போது 2 காரியத்தை சொல்லியிருக்குது. என்ன சொல்லியிருக்குது? அவனவன் தன் காணியாட்சிக்கு திரும்பலாம், வீடு நிலத்துக்கு திரும்பலாம். ரெண்டாவது, அவனவன் தன் குடும்பத்துக்கு திரும்பலாம், அடிமைத்தனத்திலேருந்து விடுதலை ஃப்ரீ ஆகி போயிடலாம். 2 காரியம் தான் சொல்லியிருக்குது. இந்த மேசியா தீர்க்கதரிசி அதைத்தான் இங்கே சொல்கிறாரு. ஆனால் கொஞ்சம் வார்த்தைகள் இன்னும் கொஞ்சம் சேர்க்கிறார். ஏன்னா இவருடைய இன்டர்பிரிட்டேஷன் அது ஆவியானவரால் ஏவப்பட்டு அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டாருன்னா வெறும் அந்த 2 வார்த்தைகள் தான் சொல்லணும் அப்படின்னு இல்லை, அந்த 2 காரியங்களும் பல காரியங்களை குறிக்கிறது. அதனால் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறாரு அதை.
அவன் அவன் தன் காணி ஆட்சிக்கு திரும்புகிறது, அவன் அவன் தன் குடும்பத்துக்கு திரும்புகிறதுங்கிறது பல காரியங்களை குறிக்கிறது. அது என்ன காரியங்களை குறிக்கிறது? இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும். நொறுங்குண்டவர்களை பார்த்துருக்கீங்களா? நொறுங்கி போயிருக்கிறாங்க. புருஷனால் கைவிடப்பட்டு, மனைவியால் கைவிடப்பட்டு, ரெண்டு சைடும் சொல்லணும் இல்லையா? பாஸ்டர்ன்றா ஜாகிரதையாக பேச வேண்டியதாக இருக்குது. அது என்ன புருஷனால் கைவிடப்பட்ட புருஷங்க என்னை பற்றி ஒன்றும் சொல்லுவாங்கண்ணா. சரி, கைவிடப்பட்டு இப்படி நொறுக்கப்பட்டு, சில நேரத்தில் துன்புறுத்தப்பட்டு, அநியாயமாக நடத்தப்பட்டு, வேலை செய்கிற இடங்களில் யாரை பிடிக்காத ஆளுங்க, பொறாமல் பிடிச்ச ஆளுங்க, தீமை செய்கிற ஆளுங்க, அவங்க கையில் மாட்டி சிக்கி தவிச்சு நொறுங்கி சுக்கு நூறாகி வாழ்க்கையில் எல்லா சுகத்தையும் நன்மைகளையும் இழந்து எத்தனை பேர் நொறுங்கி ஏமாற்றப்பட்டு இப்படிலாம் இருக்கிறாங்க. அந்த நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுகிறது, புண்பட்டு போயிருக்கிறாங்க. அப்போ எப்படி ஏசாயா அதை பார்க்குறாரு பாருங்கள். யூபிலி வருஷத்தில் ரெண்டு காரியம் தான் 25 சொல்லி லேவியராமில், என்ன இழந்த சொத்து கிடைக்கும், இழந்த சுதந்திரம் கிடைக்கும், ரெண்டு தானே சொல்லியிருக்குது. ஆனால் ஏசாயா சொல்கிறாரு அது வெறும் சொத்து சுதந்திரம் மட்டும் இல்லை, மற்ற விதமான விடுதலையும் அதில் அடங்கி இருக்குது. நொறுங்குண்டவர்களுக்கான விடுதலையும் அதில் இருக்குது. வெறும் சொத்து கிடைச்சா மட்டும் போதாது, உள்ளத்திலையும் பெரிய ஆறுதல் காயம் மாற்றப்படுதல் இதெல்லாம் நடக்கும்ன்றார். எப்படி இன்டர்பிரேட் பண்ணுறாரு பாருங்க. நொறுங்குண்டவர்கள் காயம் கட்டதையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும். சிக்கியிருக்காங்க, சிறைப்பட்டவர்கள்னால் அடிமைத்தனத்தில் சிக்கியிருக்காங்க. சிலர் அடிமைகளாகவே போயிடுறாங்க, சிலர் பல பழக்க வழக்கங்கள் அடிமைப்பட்டிருக்கிறாங்க, சில சூழ்நிலைகளுக்கு அடிமையாக இருக்கிறாங்க, பொல்லாத மனிதர்களை சிக்கி தவிக்கிறாங்க, பொல்லாத சூழ்நிலைகளை சிக்கி தவிக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு விடுதலை, கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தல். சிலர் கட்டப்பட்டிருக்கிறாங்க. எப்படி பலவிதமா வர்ணிக்கிறார் பாருங்க. சொல்லிட்டு இதுதான் அனுகிரக வருஷம்ன்றார். ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள், மாறிடா அழிவில்லா அன்பினுக்கே. ஸ்தோத்திரங்கள் துதி பாத்திரக்கே, காத்திடும் முடிவில்லா அன்பினுக்கே. ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள், மாறிடா அழிவில்லா அன்பிற்கே. ஸ்தோத்திரங்கள் துதி பாத்திரக்கே, காத்திடும் முடிவில்லா அன்பிற்கே. ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள், மாறிடா அழிவில்லா அன்பிற்கே. ஸ்தோத்திரங்கள் துதி பாத்திரக்கே, காத்திடும் முடிவில்லா அன்பிற்கே. ஏறெடுப்போம் மாறிடா அழிவில்லா அன்பிற்கே. ஸ்தோத்திரங்கள் துதி பாத்திரக்கே, காத்திடும் முடிவில்லா அன்பிற்கே. அவரின் நன்மைகள் அவனியோ அறிய துதித்து நாம் பாடுவோம். மன்னன் வரும் வேளை மன்னோர் வரவேற்க மகிழ் கொண்டாடிடுவோம். நன்மைகள் அவனியோர் அறிய துதித்து நாம் பாடுவோம். மன்னன் வரும் வேளை மன்னோர் வரவேற்க மகிழ் கொண்டாடிடுவோம். ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள், மாறிடா அழிவில்லா அன்பிற்கே. ஸ்தோத்திரங்கள் துதி பாத்திரக்கே, காத்திடும் முடிவில்லா அன்பிற்கே. வளம் நீரை பூமி மாறும் காலங்கள், வான்மழை சூரியன் படைப்பின் சந்தோஷம் அளித்த உயிர் மூச்சில் கலந்தார் ஸ்தோத்தரிப்போம். வளம் நீரை பூமி மாறும் காலங்கள், வான்மழை சூரியன் படைப்பின் சந்தோஷம் அளித்த உயிர் மூச்சில் கலந்தார் ஸ்தோத்தரிப்போம். ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள், மாறிடா அழிவில்லா அன்பிற்கே.
பாத்திரங்கள் பாத்திரத்தே காத்திடும் முடிவில் அன்பிருக்கே ஏறெடுப்போம் நிறைவும் விண்ணும் அவர் முன்பு மகிழ்வில் திளைக்கட்டுமே கர்த்தர் ஆள்கின்றார் என்னும் முழக்கத்தில் சிருஷ்டி இணையட்டுமே மண்ணும் அதன் நிறைவும் விண்ணும் அவர் முன்பு மகிழ்வில் திளைக்கட்டுமே கர்த்தர் ஆள்கின்றார் என்னும் முழக்கத்தில் சிருஷ்டி இணையட்டுமே ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள் மாறிடா அழிவில்லா அன்பினுக்கே ஸ்தோத்திரங்கள் துதி பாத்திரக்கே காத்திடும் முடிவில்லா அன்பினுக்கே ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள் மாறிடா அழிவில்லா அன்பினுக்கே ஸ்தோத்திரங்கள் அதன் நிறைவும் விண்ணும் அவர் முன்பு மகிழ்வில் திளைக்கட்டுமே கர்த்தர் ஆள்கின்றார் என்னும் முழக்கத்தில் சிருஷ்டி இணையட்டுமே மண்ணும் அதன் நிறைவும் விண்ணும் அவர் முன்பு மகிழ்வில் திளைக்கட்டுமே கர்த்தர் ஆள்கின்றார் என்னும் முழக்கத்தில் சிருஷ்டி இணையட்டுமே துதி ஸ்தோத்திரங்கள் மாறிடா அழிவில்லா அன்பினுக்கே